தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உலகையே தற்பொழுது பதற வைக்கும் ஒரு விஷயம் என்றால் அது கொரோனா வைரஸ் தான். ஏன் என விவரிக்கின்றது இந்த வீடியோ தொகுப்பு. இந்த கொரோனா வைரஸ் சுமார் 10,000 ஆண்டுகள் பழமையான குடும்பத்தினை சார்ந்த ஒரு வைரஸ். இது கொரோனா குடும்பத்தின் 7வது வெர்ஷன் என்று கூறலாம். அந்த அளவிற்கு இந்த வைரஸ் பலமுறை உலக வரலாற்றில் பல தாக்கங்களை உருவாக்கி உள்ளது. முதலில் கொரோனா வைரஸை பார்ப்பதற்கு முன் வைரஸ் என்றால் என்ன என்பது பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம். வைரஸ் என்பது உயிருள்ள ஒரு விஷயமும் அல்ல, அதே சமயம் உயிரற்றதும் அல்ல. சுருக்கமாக சொன்னால் ஒரு ஜாம்பி மாதிரி என வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வைரஸ்கள் உயிருள்ள மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் என யாரையும் விட்டு வைக்காது. ஒருமுறை வைரஸ் ஒரு உயிருள்ள உடலுடன் இணைந்து விட்டால் அந்த உடலினை பயன்படுத்தி வாழ்ந்து கொள்ளும். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியினை அழித்து அதில் பரவ ஆரம்பிக்கும். இவ்வாறு பரவும் வைரஸ் ஆனது அந்த உயிரினால் எடுத்து கொள்ளப்படும் ஆற்றலை பயன்படுத்தி உயிர் வாழ ஆரம்பிக்கும். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக உடலின் உள்ளுறுப்புகளை சிதைக்க ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு அறிகுறியாக உடலில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வைரஸ்களை அழிப்பதற்கு இயற்கையாகவே நம்முடைய உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியானது மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று அந்த வைரஸினை அழிக்க முயலும். ஆனால் சற்று பின்வாங்குவது போல் இருந்துவிட்டு மீண்டும் வைரஸ் ஆனது தன்னுடைய வீரியத்தை வளர்த்து கொள்ளும். பின்னர் எதிர்ப்பு சக்தியினை முற்றிலும் அழித்துவிடும் செயலில் இறங்கிவிடும். இந்த சூழ்நிலையில் அந்த உடலானது மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு செல்லும். பின்னர் அந்த வைரஸால் உடல் செயல் இழந்து இறக்கும் பொழுது அதில் பரவி இருக்கும் வைரஸானது மேலும் வேறு எங்கும் பரவாமல் அப்படியே அங்கேயே இருக்கும். அந்த உடல் மண்ணில் மக்கும் வரை அந்த உடலில் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கிடையில் அந்த உடலினை எந்த மிருகமாவது அல்லது பறவையாவது கடித்து உண்டால் அந்த உணவுடன் இந்த வைரஸும் உடலில் கலந்துவிடும். இப்படித்தான் வைரஸ்கள் தற்பொழுது வரை செயல்படுகின்றது. இந்த வைரஸ்களில் டிஎன்ஏ வைரஸ் மற்றும் ஆர்என்ஏ வைரஸ் என்ற இரண்டு பிரிவுகள் உள்ளன. இதில் கொரோனா வைரஸ் ஆனது ஆர்என்ஏ வைரஸ் ஆகும். பெரியம்மை மற்றும் சின்னம்மை போன்றவை டிஎன்ஏ வைரஸிற்கு உதாரணங்கள் என்று கூறலாம். இவைகளுக்கு தற்பொழுது மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. மேலும் இந்த வைரஸ்களை எதிர்க்கும் சக்தியானது நம்முடைய உடலில் இயற்கையாகவே உருவாகிவிடும். ஆனால் இந்த ஆர்என்ஏ வைரஸ்கள் மிகவும் கொடியவை. சார்ஸ், ரேபிஸ், எபோலா, போலியோ முதலியவைகள் மிகவும் மோசமானவை. இந்த வைரஸ்களுக்கு குறைந்த அளவிலான மருந்துகளே கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளன. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் உலகில் உள்ள அனைத்து அரசாங்க அமைப்புகளும் இந்த குறிப்பிட்ட சில நோய்களின் பெயர்களை கேட்டதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன என்று. அந்த அளவிற்கு இந்த ஆர்என்ஏ வைரஸ்கள் மிகவும் மோசமானவை. சார்ஸ் வைரஸால் பல 1000 பேர் இறந்து உள்ளனர். ரேபிஸ் மற்றும் எபோலா வைரஸ் பற்றி நம் அனைவருக்குமே தெரியும். இந்த ஆர்என்ஏ வைரஸ்கள் மிகவும் விரைவாக பரவும் தன்மை கொண்டவை. இதன் வீரியமும் அதிகம். மருந்துகளும் குறைவாகவே கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதால் உயிரிழப்புகளும் அதிகம் ஏற்படுகின்றது. இந்த கொரோனா வைரஸும் ஆர்என்ஏ வைரஸ் குடும்பத்தினை சார்ந்ததுதான். கொரோனா வைரஸின் வரலாறு பற்றி தற்பொழுது பார்ப்போம். முதன்முறையாக இந்த கொரோனா குடும்பத்தின் வைரஸினை மனிதர்கள் 1892 ஆண்டு கண்டுபிடித்தனர். அப்பொழுது இந்த வைரஸினை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனால் இதனை பற்றி தெரிந்து கொள்வதற்குள் பதிவுகளே இல்லாமல் பல 1000 பேரின் உயிரினை பறித்து உள்ளது என்பதுதான் உண்மை. இந்த கொரோனா வைரஸ் ஆனது கிமு 8100 ஆண்டின் பொழுது இருந்திருக்கும் என கணிக்கப்பட்டு உள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் மிக பழமையான வைரஸ் என்றால் மிகையாகாது. மனிதனால் 1892 ஆண்டு இந்த வைரஸ் குடும்பம் கண்டறியப்பட்டாலும் இதனால் 1965 ஆண்டுதான் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அதுவரை இதனால் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதாக எவ்வித பதிவோ அல்லது குறிப்போ இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த கொரோனா வைரஸில் மொத்தம் 6 பிரிவுகள் ஏற்கனவே உருவாகி இருந்தன. அவைகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது உருவாகி இருப்பது 7வது பிரிவு. இதனை கொரோனா வைரஸின் புதிய அப்டேட் என்று கூட கூறலாம். முதலில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் ஆனது ஹியூமன் கொரோனா வைரஸ்
H1N1B229E, அடுத்தது ஹியூமன் கொரோனா வைரஸ் OC43, இதனைத் தொடர்ந்து SARS, அடுத்ததாக ஹியூமன் கொரோனா வைரஸ் NL63, ஹியூமன் கொரோனா வைரஸ் HKQ1, இவைகளை அடுத்து மெர்ஸ் வகை கொரோனா வைரஸ் தாக்கியது. தற்பொழுது பரவி வரும் கொரோனா வைரஸிற்கு நாவல் கொரோனா வைரஸ் அல்லது வூஹான் நிமோனியா என பெயர் வைக்கப்பட்டு உள்ளது. இந்த வைரஸால் பெரும்பாலும் பாலூட்டி உயிரினங்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டு உள்ளன. அல்லது இந்த பாலூட்டி உயிரினங்களை உண்ணும் மற்ற உயிர்களுக்கும் இது எளிதாக பரவுகின்றது எனலாம். நாவல் கொரோனா வைரஸ் அல்லது வூஹான் நிமோனியா வைரஸ் பற்றி தற்பொழுது பார்ப்போம். தற்பொழுது பரவி வரும் கொரோனா வைரஸ் பெயர்தான் இந்த நாவல் கொரோனா வைரஸ் அல்லது வூஹான் நிமோனியா. இந்த வைரஸிற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே சமயம் இது எப்படி பரவி வருகின்றது என்பது பற்றிய பெரிய அளவிலான தகவலும் தற்பொழுது வரை கிடைக்கவில்லை. இது எங்கு தோன்றியது என்றும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது வரை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளின் மூலம் வூஹான் மாகாணத்தில் உள்ள விலங்குகள் சந்தையில் இருந்து இது பரவ ஆரம்பித்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 2019 இறுதியில் மருத்துவமனைக்கு வந்த நபர் காய்ச்சல் அடிப்பதாக கூறியுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது என்பது பற்றி தெரியவில்லை. இதனை அடுத்து சீனாவின் தேசிய சுகாதார அமைப்பு ஆய்வில் இறங்கியது. அதில் இவருக்கு 1000 பழமை வாய்ந்த கொரோனா வைரஸ் குடும்பத்தினைச் சேர்ந்த வைரஸால் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது என்பது தெரிய வந்து உள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரை தனிமைப்படுத்தி அவரிடம் தொடர்ந்து விசாரித்தனர். அவருடைய உடலில் உள்ள இரத்தத்தின் மாதிரியினை எடுத்து ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டனர். அப்பொழுது பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்தில் சூரியனை போல இந்த வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வூகான் மாகாணத்தில் உள்ள விலங்குகளை உணவிற்காக விற்கும் சந்தைக்கு சென்றதாக தெரிவித்து உள்ளார். இதனை அடுத்து அந்த சந்தைக்கு சென்ற ஆய்வாளர்கள் தீவிர ஆய்வில் ஈடுபட்டனர். பின்னர் வூகான் மருத்துவமனையில் இதே போன்ற அறிகுறியுடன் பலரும் வர ஆரம்பித்ததும் அவர்களிடமும் விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் அனைவருமே அந்த விலங்குகளை விற்கும் சந்தையுடன் தொடர்பில் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த விலங்குகளை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தனர் விஞ்ஞானிகள். அவைகளில் பல விலங்குகள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அந்த விலங்குகளை கைப்பற்றி ஆராய்ச்சிக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். அப்பொழுது அங்கு ஆய்வு செய்த விஞ்ஞானிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர்களுடைய ஆய்வின்படி வீரியமான இந்த கொரோனா வைரஸ் ஆனது வௌவால்களுக்கு பரவி இருக்க வேண்டும். பின்னர் இதனை கட்டு விரியான் பாம்புகள் சாப்பிட்டு இருக்க வேண்டும். இதனால் இந்த கொரோனா வைரஸ் ஆனது அதிக பலமடைந்து உருமாற்றம் அடைந்து இருக்க வேண்டும். அந்த பாம்பினை இவர்கள் சந்தைக்கு கொண்டு வரும் பொழுது மற்ற மிருகங்களுக்கும் இந்த வைரஸ் ஆனது பரவி இருக்கலாம் என கருதுகின்றனர். அல்லது தண்ணீர் பாம்பில் இருந்து இந்த வைரஸ் ஆனது மனிதருக்கு பரவி இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சீனாவில் பாம்புகளை சூப் வைத்து குடிப்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறுதான் இந்த கொரோனா வைரஸ் ஆனது மிருகங்களிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம் என கணிக்கப்பட்டு உள்ளது. இந்த விஷயம் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து உள்ள நிலையில் தற்பொழுது வூஹான் மாகாணத்தினை சுற்றி வேலி அமைத்து யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து வருகின்றது சீன அரசாங்கம். மேலும் வூஹான் மாகாணத்தில் இருந்து யாரையும் வெளியில் அனுமதிக்கவும் இல்லை. இதனால் இந்த வைரஸ் பரவாமல் தடுக்க இயலும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த வைரஸ் ஆனது ஏற்கனவே ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, தாய்லாந்து, ஜப்பான், பிரான்ஸ், தென்கொரியா, வியட்நாம் மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு விமான பயணிகள் மூலம் சென்றுவிட்டது என அந்நாட்டு அரசாங்கங்களே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து உள்ளன. இந்த வைரஸால் தற்பொழுது வரை 1700 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். மேலும் இவர்களில் பெரும்பாலும் குழந்தைகளும் 45 வயதிற்கு அதிகமானவர்களே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த வைரஸ் தாக்குதலால் தற்பொழுது வரை 41 உயிரிழந்து உள்ளனர் என கூறப்படுகின்றது. இதனால் ஏற்படும் உயிரிழப்பானது மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு தற்பொழுது தற்காலிக மருத்துவமனைகளை சீன அரசாங்கம் உருவாக்கி வருகின்றது. ஏற்கனவே 1000 சிகிச்சை அளிக்கும் விதத்தில் தற்காலிக மருத்துவமனை ஒன்றினை உருவாக்கி இருக்கும் சீன அரசாங்கம்
மேலும் தற்பொழுது மற்றும் ஒரு 1000 பேர் சிகிச்சை பெறும் வகையில் ஒரு மருத்துவமனையை உருவாக்க திட்டமிட்டு உள்ளது. கொரோனா வைரஸ் அறிகுறி. இந்த வைரஸ் ஆனது நம்முடைய நுரையீரலை தான் முதலில் தாக்கும் என கண்டறியப்பட்டு உள்ளது. முதலில் சளி பிடிக்கும், பின்னர் சாதாரண காய்ச்சல் போல வரும். அதனைத் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருமலால் மூச்சு திணறல் உள்ளிட்டவை ஏற்படும். இதனை சரியாக கவனிக்காவிட்டால் கடைசியில் மரணம் ஏற்படுகின்றது. இந்த கொரோனா வைரஸ் இருப்பதற்கான அறிகுறிகள் வெளிப்படுவதற்கு 2 முதல் 2 வாரங்கள் வரை ஆகும் என கணிக்கப்பட்டும் உள்ளது. தற்பொழுது கிடைத்துள்ள தகவலின்படி இந்த வைரஸ் ஆனது ஒரு மனிதரிடம் இருந்து மற்றொரு மனிதருக்கு பரவும் தன்மை உடையதாக கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. இதனால் சீனாவின் பெரும்பாலான மக்கள் முகத்தில் முகமூடி அணிந்து கொண்டு நடமாடுகின்றனர். இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களில் 34% பேர் தற்பொழுது வரை உயிரிழந்து உள்ளனர் என்பது அதிர்ச்சி கலந்த கஷ்டமான விஷயம் ஆகும். இதற்கு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மறக்காமல் தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.